ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். வழக்கம் போலவே நம்ம ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கான ஒரு தரமான சுவாரஸ்யமான தகவல்களோடு வந்திருக்கோம். வில்லா பிளாட்ஸ், அதே மாதிரி வில்லா ஹவுசஸ், இதில் உங்களுக்கான மிகச்சிறந்த அப்ரிஷியேட் ஆகக்கூடிய குடுவாஞ்சேரி பக்கத்தில் அமைந்துள்ள இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கோம். இது ஒன் பாத் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனியோடைய வில்லா சகுந்தா. இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றின கிளியர் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டர் ஷமீர் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். இது நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விலா சகுந்தா வந்து நம்ம குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாண்டூர் ஹஸ்தினாபுரம்ன்ற ஒரு ஸ்டாப்பிங் வருது. அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி ஒரு 100 மீட்டர்ஸில் நம்ம உள்ளே வந்தால் இந்த விலா சகுந்தா வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை பார்க்கலாம். சரி, இப்போ இது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருதுல, சிட்டி பஸ் ஸ்டாண்ட் வருதுல, சென்னை சிட்டியோடைய பஸ் ஸ்டாண்ட். ஆமாம். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எத்தனை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு சார் எக்ஸாக்டாக? அதாவது வந்து நம்ம கிளம்பாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயம்பேடுக்கு அடுத்தபடியாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து இங்கே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 9.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம இங்கே வந்துடுறோம். சரி, இப்போ இதே மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட்டாக மக்கள் வாங்குறாங்கன்னு வைங்க, அந்த குடுவாஞ்சேரி பக்கத்தில் அந்த ஏரியாவிலலாம் என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க அவங்க? ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க? பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் இல்லை, இது ஃப்ளாட்டாகவே சொல்லுங்க, இது அப்பார்ட்மெண்ட்டாகவே சொல்லுங்க. அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ ஜிஎஸ்டி இந்த ரோடு வந்திருக்கிறனால இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சத்துலேருந்து 80 லட்ச ரூபாய்க்கு போயின்னு இருக்கு. ஆனால் அதில் அவங்களுக்கு யூடிஎஸ்ஓ எதுவுமே கிடையாது, அவங்க சொந்தம் கொண்டாட முடியாது. நல்லா கொண்டாட முடியாது. இது ஒரு விழான்றதுனால விழா பிளாட் விழா வந்து ஒரு தனியாக கொடுக்கறனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாலேருந்து நம்ம வந்து ஒரு 90 லட்ச ரூபா வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து வெரைட்டியாக வந்து நீங்கள் வந்து விலாசம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்படி சென்னையோடைய முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி எப்படி இருக்குது, அது மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாண்டு இங்கே வரப்போகுது. அதுவும் அடுத்த ஒரு 3-4 மாநிலங்கள்லேயே லான்ச் ஆக போகுது. அந்த மாதிரியான ஒரு அப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய இடத்துல முழு நிலமும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுவும் 50 லட்சத்துலேருந்து. இதே நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கினீங்கன்னா இதை விட கூடுதலாக செலவு பண்ணுவீங்க, ஆனால் அந்த நிலத்தில் உங்களுக்கு கால்வாசி பாகம் கூட உங்களுக்கு சொந்தமாக ஆகாது. உங்களோட யூடிஎஸ் வந்து டோட்டல் என்டையர் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரக்சரில் ஒரு 10% 20% தான் இருக்கும். அதே இங்கே வில்லா சகுந்தாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய பணத்திற்கு முழு சொந்தம் உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ உங்களுடைய இந்த கட்டுமான நிறுவனம் எத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, அவங்க வந்து இது வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அதோடைய பேசிக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் வந்து இதோட அனுபவம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 17 வருஷத்துலேருந்து 18 வருஷம் ஓவரால் இந்த இண்டஸ்ட்ரியலோட அனுபவம் எல்லாமே மார்க்கெட்டில். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஓனாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராஜெக்ட் முடிச்சு இது 16th ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து வெல் டெவலப்பாக கொடுத்துட்டுருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே வந்து ஆலமாக்கோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ப்யூர்லி ரெட் பிரிக்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தரமான கம்மி, எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இந்த ரேட்டுன்னா, அந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு 50 இயர்ஸ் ஆனாலும் வீடு வந்து தரமாக இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி ஒன்லி ஒன் குவாலிட்டி வந்து ரொம்ப பேஸ் பண்ணி பண்ணுறோம். இல்லை, எல்லாத்துக்கும் மேலே இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும்னா, எந்த இடத்துல அப்ரிஷியேட் ஆகுதோ அந்த இடத்துல இவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பசங்க வந்து ஃபாரினில் இருக்கலாம், அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னா அடுத்த ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் ஒரு கிராண்டான ஒரு அப்ரிஷியேட் ஆகி அது நிற்கும். அது மாதிரி தான் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த அளவுக்கு சார், இதில் இருக்கக்கூடிய மெயின் விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, பார்க்கும்போதே அது தெரியுது. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுங்கள். இபி லைன் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம வந்து சைட்டுக்குள்ளே ஒரு 30 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நான் மேஜரான அம்யூனிட்டிஸ் சொல்கிறேன். என்ன மேஜரான அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா மெயினாக வந்து இபி வேணும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே போகிற அந்த இபி கூட நம்ம வந்து வாங்கலை, பர்மிஷன் வந்து அண்டர் கிரவுண்ட் இபியில் கொடுத்துருக்கோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் இபியில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு 3-phase கரண்ட் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வாட்டர் ஃபெசிலிட்டி அடுத்தபடி பார்த்தா மெயின் வந்து வாட்டர் வேணும். ஆமாம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து வெல் வாட்டர் 40 feet வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓவரால் டேங்க்குக்கு வந்து ப்யூரிஃபை பண்ணி ஈச் அண்ட் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 3000 liters வாட்டர் டெய்லி கெப்பாசிட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம போர் வழியாகவும் வாட்டர் எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம ப்யூரிஃபை வாட்டரும் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 30 feet ரோட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஈச் அண்ட் எல்லாமே. ஸோ 30 feet ரோட்டில் இருக்குது, ஃப்ரண்டேஜும் வந்து உங்களுக்கு பெருசு. அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு. ஸோ ஏன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காசு அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் கொடுத்துருக்கோம். மேஜா மீட்ஸ் அது இல்லாமல் பார்க்கு, சில்ட்ரன் ப்ளே ஏரியா, சீனியர் சிட்டிசன் வாக்கபிள் ஏரியா அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு, கார்டன்ஸு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் ஹவுஸ் வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் கிளப் ஹவுஸ் கொடுத்தது இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்ஸ் உண்டான நீங்கள் நாளைக்கு எதாவது வேணும் அப்படின்னும் போது சூப்பர் மார்க்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ட்ரை கிளீனிங், ஏடிஎம் சென்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து 30 amenities நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க இதை கவனிக்கும் போதே. இதில் வந்து ஒரு சில பேர் வந்து அவங்க வீடு கட்டி இங்கே வரும்பொழுது அதுக்கு உண்டான கம்ப்ளீட் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. இதில் வந்து பேசிக்காக நீங்கள் சொன்ன ரேட் வந்து 75 lakhs சொன்னீங்க இல்லையா? 93 lakhsல் வந்து 3 BHK விலா கொடுக்குறோம், 83 lakhsல் வந்து 2 BHK விலா, 59 lakhsல் வந்து 2 plex இல்லாமல் நார்மலில் 59 lakhs 2 BHK கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் 26 lakhsலேருந்து நம்மக்கிட்ட ப்ளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது தவிர அவங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். சரி, அதுக்கான கன்சல்டேஷனும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். நம்ம வந்து யாரையும் வந்து கஸ்டமைஸ்டு விழா ஏன் சொல்கிறோன்னா எங்கள் டைப் ஆஃப் விழாவும் கொடுக்குறோம், ப்ளஸ் அவங்க வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இப்போது ஒரு விழா எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படி தான் நாங்கள் தருவோம், இப்படி தான் ஃபெக்ஸ்டரில் இருக்கோம், இந்த பெயிண்ட் தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. நம்ம அப்படியும் கொடுக்குறோம் நம்மளோட விழாவும். ப்ளஸ் இல்லை கஸ்டமைஸ்டு விழா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கலர் சாய்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு வாசல் வந்து இப்படி வைக்கணும்னு இருக்கும், ஸோ கதவு இப்படி மாற்றணும்னு இருக்கும், இந்த வீடு இப்படி வேணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம், வாஸ்து பிரகாரம் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லே ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம், வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரோ டைப் வீடுலலாம் கட்டும்போது இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சரியாக இல்லாமல் போயிடும். பட் உங்களோட இடத்துல வந்து எல்லாமே இந்த பயோடிகிரேடபிளாக வந்து பயோ டேங்க் அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து இங்கே இந்த தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கெல்லாமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, வாட்டருங்கிற ஒரு விஷயமே கிரவுண்ட் லெவலுக்கு வராது அப்படின்னா. சூப்பர், அதுதான் அந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வீடு எல்லா இடத்துலையும் வந்து வாங்கியிருப்போம், ஃப்ளாட்ஸ்லேயும் வாங்கி அதாவது வாங்கியிருப்போம். வாங்கியிருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எப்படி ஆகும்னா தண்ணி வெளியே ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப ரொம்ப சின்னாக வெளியே போவோம், பக்கத்து வீட்டுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும், நமக்கே அந்த ஒரு இன்ட்ராக்ட் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வீடு வாங்கி இன்றைக்கி வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த சிஸ்டமேட்டிக் என்ன கொடுத்துருக்கோம், இந்த வில்லாவில் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். பட் அது எப்படின்னா ஓப்பரேட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் கொடுத்துருக்கோம். தண்ணி வந்து பூமிக்குள்ளேயே வந்து எவ்வளோ நம்ம ட்ரைனேஜ் வந்தாலும் தண்ணி பூமிக்குள்ளே போயிடும், மீதி தங்குற அந்த டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பரேட்டிங் வந்து அவரை மாதிரி சிஸ்டமேட்டிக் பண்ணியிருக்கனால அந்த ஃபெசிலிட்டி வந்து இங்கே வந்து எவ்வளோ மழை காலம் வந்தாலும் சரி எவ்வளோ நம்ம தண்ணி போனாலும் சரி அந்த ஒரு விஷயம் வந்து பிரச்சனையே வராது. இதில் வந்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் வந்து ஒருத்தவங்க வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் உங்களுடைய அசோசியேஷன் ஏதாச்சும் இருக்குமா? கண்டிப்பாக சார், நாங்கள் வந்து ஒரு 5 years வரைக்கும் நாங்கள் மெயின்டெனன்ஸ் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ அந்த 5 years அப்புறம் இது ஓவரால் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்து அந்த அசோசியேஷன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிலீவ் ஆகிடுவோம். இப்போ இதில் முக்கியமாக வந்து இடம் வாங்க வராங்க உங்கள்கிட்ட, அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கான பேங்கிங் லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே வந்து உங்களால் ஆர்கனைஸ் பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக, இது வந்து ஒரு DTCP ப்ராஜெக்ட், ரேரா ப்ராஜெக்ட், அந்த எல்லாமே எல்லா பிளாட்டுக்கும் எல்லா பில்டிங்க்கும் நம்ம வந்து பிளான் அப்ரூவல்டு வச்சுருக்கோம். ஸோ பட்டா சிட்டா அடங்கல் மாதிரிலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து டாக்குமெண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 60 years லீகல் டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட வந்து தரவா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து லோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 banks வந்து லோன் பண்ணுது. ஸோ நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தரதுனாலும் தரோம், ப்ளஸ் வந்து நீங்கள் போகிறதுனாலும் போய்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் லோன் அப்டூ 90% வரைக்கும் வாங்கி தரோம். 90% பேங்க் லோன் தருதுனாலே பேப்பர் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம், பேப்பர் ஒழுங்காக இருந்தால் தான் இத்தனை பேங்க்ஸை கண்டிப்பாக
இப்போ இதில் வந்து ஒரு வேளை இங்கே வராங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க, கீழே தெரிகிற நம்பருக்கு மக்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வரலாம். அப்படி வரும்போது அவங்களுக்கு ஒரு வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இத்தனை வில்லாஸ் ரெடியாக இருக்குது சார் அப்படின்னு, அவங்க இம்மிடியட்டாக புக் பண்ணிக்கணும்னா என்ன அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? நீங்கள் வந்து சைட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே வந்து இம்மிடியட்டாக வந்து ஒரு 1 lakh அட்வான்ஸ் கொடுத்து புக்கிங் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து லீகலைஸ் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துட்றோம். கஸ்டமர் செக் பண்ணுறதா இருந்தால் லீகலைஸ் டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கலாம். எந்த பேங்க்கு நம்ம லோன் போகிறோமோ இம்மெண்ட்டாக லோன் போய் எங்ககிட்ட இருக்கிற பேங்க்ஸ் லோன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் 7 days கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ லோன் வந்து எலிஜிபிள் ஆகிடும். சப்போஸ் அவங்களோட சாய்ஸுக்கு ஏதாவது பேங்க்குக்கு போகிறாங்கன்னா தரமாக போயிட்டு வரலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 30 days எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ நீங்கள் பிளாட் வாங்குறதோ வில்லா வாங்குறதோ நீங்கள் இங்கே வந்து பார்த்து டிசைட் பண்ணியாச்சுன்னா இம்மிடியட்டாக புக் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறையா வில்லாஸ் வந்து இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட அப்ரிஷியேஷன் பார்த்துட்டு இம்மிடியட்டாக வந்து சேல் ஆகிட்டுருக்கு, வேகமாக சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு வந்து இன்னுங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், இன்னொருத்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணுங்கிற சுச்சுவேஷனில் வந்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய பிளாட்டோ வில்லாவோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணுற ஒரு ஐடியாவோடையே வாங்க. அதுவும் அவங்க வந்து இம்மிடியட் லீகல் ப்ரொசீஜர்ஸையும் உங்களுக்கு அன்னைக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்குமே நீங்கள் வந்து ரெசிப்ட் எல்லாமே கொடுத்துருவீங்க இல்லையா? எல்லாமே பில்ஸு ப்ராப்பராக வந்து பில் கொடுத்துருவோம். சரி, நீங்கள் பே பண்ணோம்னா 1 lakh உங்களோட நேமில் பில் வந்து எல்லாமே வந்துடும். நீங்கள் எவ்ரி பேமெண்ட் பண்ணும் போது எல்லாமே பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுறோம். சரி, இதில் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, இது நேயர்களுக்காகவே நான் கேட்கக்கூடிய கேள்வி, அதையுமே அவங்க சிறப்பாக செய்துட்டு வராங்க, இருந்தாலும் நீங்கள் அதோடைய அவேர்னஸும் உங்களுக்கு இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அதை கேட்குறேன். சப்போஸ் இப்போ இங்கே ஒருத்தவங்க பிளாட்டோ வில்லாவோ புக் பண்ணிடுறாங்க, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணிடுறாங்க. இப்போ உங்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இன்கேஸ் அவங்களால வந்து ஒரு 1 month அவங்க முடிவை மாற்றிக்கிறாங்கங்கும்போது அதுக்கான ரீஃபண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி சொல்லுங்கள். அந்த புக்கிங் அமௌண்ட் ரீஃபண்ட், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து புக்கிங் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு லீகலைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, லீகலைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா 100% நம்ம வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்றோம். ஸோ அதில் வந்து எந்த வித பார்கெனும் பண்ணுறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க? ஆமாம், லீகல் இஷ்யூஸே வராது கண்டிப்பாக, ஷூராக. அதனால தான் நான் சொல்கிறோம் 100% நாங்கள் வந்து ரீஃபண்டபிள் கொடுத்துட்றோம்னு சொல்லி. இல்லை கஸ்டமரோட ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்கன்னா மேபி ஏதாவது ஒரு சம் ரீசன்னா நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். மற்றபடி எனக்கு வந்து பிளாட்டே வேண்டாம், எனக்கு இது மாதிரி இல்லை, ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 20% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுறோம். அதுக்கான டைம் பீரியட் எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு ரீசனபிளாக இப்போ அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு 3 months எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? என்ன நிறைய பேர் வெயிட்டிங்ல இருப்பாங்க. கண்டிப்பாக, அதனால அவங்களுக்கு ஒரு டைம் சீலிங் அமௌண்ட் மாதிரி ஒரு 30 days சொல்லாமா? இல்லை 1 lakh கட்டினாங்கன்னா 30 days டைம் கொடுக்குறோம். சரி, 30 days அவங்க லோனு இல்லை என்ன ப்ராசஸ் என்ன முடிவுன்றது சொல்லிட்டாங்கன்னா நம்ம பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரன்சியோட எத்திக்கலாக பண்ணக்கூடிய பில்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலேயும் இவங்க வந்து ஃப்யூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறையா ஒரு IT காரிடாரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்லாம் வந்து கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு உள்ளார வந்திருக்காங்க. நேயர்களாகிய நீங்களும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டையோ வில்லாவையோ புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியோட சமீர் பாஷா அவர்களை சந்திப்போம். நன்றி. நன்றி சார்.